பார்க்கலனா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு டிஜி. இந்த வேலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் தமிழில் பார்த்துட்டு வந்தது தான் இதை மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோ ஸ்கின், அந்த விண்டர்லேண்ட், அந்த பனி தூர மாதிரி ஒரு ஆட்டோ ஸ்கின் இருக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தரப்போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ரெடிங் கூட தரப்போகிறாங்களா, இல்லை பார்த்தீங்கன்னா இந்த இப்போ லாஸ்ட்டாக விட்ட அந்த எஃப்எஃப்சிஎஸ் அந்த எஃப்எஃப்ஐசியோ எஃப்எஃப்சிஎஸ் நினைக்கிறேன், அந்த மாதிரி லாகின்ல கொடுக்க போகிறாங்களா, அந்த அந்த மைல்ஸ்டோன் அடைஞ்சதுக்கப்புறம் லாகின்ல கொடுக்க போகிறாங்களா, ரெடிங் கோடில் கொடுக்க போகிறாங்களா அப்படி சொல்லிட்டு இது வரைக்கும் தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயிலாக சொல்லலை, ஆனால் பார்த்தீங்கன்னா தரோம் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி லைவ் வாட்சிங் அவ்வளோ கணக்கு சொல்லியிருக்காங்க. அந்த கணக்கு போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க, அந்த இ ஸ்போர்ட்ஸ் அதாவது ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்காங்க, உங்களுக்கு வேணால் காமிக்கிறேன். சொல்லுங்க கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுறது உங்கள் இஷ்டம். சரி வாங்க இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்குள்ளேயே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் போகலாம். இ ஸ்போர்ட்ஸ் போய்ட்டு நீங்கள் எங்கே அந்த பார்த்தா இன்றைக்கி கூட மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு, இன்றைக்கி கூட ரிவார்ட்ஸ் இருக்குது, இன்றைக்கி 14 இன்றைக்கி கூட ரிவார்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ரிவார்ட்ஸ்லாம் நிறைய பேர் அதை வேறு அந்த வயனை பார்க்குறதே இல்லை, மேட்ச் பார்க்குறது இல்லைனால பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ்க்கான இது கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபைனல்லையாச்சும் பார்த்து அந்த லெஜெண்டரி ரிவார்டு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னு அந்த ஆட்டோக்கான ஸ்கின்னை நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா யாருமே இந்த லைவ் வாட்ச் பண்ணலை. சரி ஓகே, லோடு ஆகுது. ஓகே, ஏன்டா வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 நாள் ஆச்சு வீடியோ போட்டு போடுங்க. ஐஸ் கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டுருக்கு, என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஒரு 1 வீக் 1 வீக்கும் 1.5 வீக் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி எல்லாம் பக்காவாக லைவுக்கான லைவு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிவ்வே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரப்போகுது. என்னென்ன டீட்டெயிலாக சொல்லிட்டு ஒரு வீடியோ போகிறேன். ஓகே, மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வீடியோ. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் போஸ்ட், இன்றைக்கி இல்லை ஒரு 2 நாள் ஆச்சு போஸ்ட் போட்டு. இந்த போஸ்ட்டு எப்போ போட்டேன், ஒரு 2 நாள் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லைவ் வாட்சிங் சொல்லிட்டு மூணு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எப்போதும் பார்த்தீங்கன்னா 3 ப்ரைஸ் தருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 3 ப்ரைஸ் தந்திருக்காங்க. 50,000 லைவ் வாட்சிங் பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துருக்காங்க, இந்த பெட் இது அந்த என்னது அந்த கன் ஸ்கின் அந்த டபுள் டேட்டா ஃபைவ் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாட்டையும் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா லாகின் டுவெல் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எல்லாட்டையும் இருக்கும். இல்லாதவங்களுக்கு பெருமை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேராசூட்லாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அந்த தாத்தா மேலே பார்த்தீங்கன்னா தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா பணம் விட்டுவிட்டு பண்ணியெல்லாம் பிறக்கும். இந்த ஆட்டோ ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டோரில் இருக்குது, சரியா யாவும் இல்லை ஸ்டோரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஸ்கின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே தராங்க. இதுக்கு ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கணும். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் வாட்சிங் பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ் லைவ் வாட்சிங் வந்தாலே போதும். நம்மலாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எஃப்சிஎஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் அழகாக தட்டி தூக்கணும், 2 லட்சம்லாம் ரொம்ப கம்மி. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ ஓடிட்டு இருக்கிறது கூட ப்ரைஸ் இருக்குது. அதில் என்ன ப்ரைஸ்னு சொல்ல, சிம்பிளாக பாக்ஸ் மட்டும் போட்டு இவ்வளோ வாட்சிங் வந்துச்சுனா பாக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுக்கல, அப்படி பாக்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல், இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி கிராண்ட் ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி டிசம்பர் 18ஆம் தேதி கீழே போட்டிருக்காங்க பார்த்துங்க. 18ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவ் வாட்சிங் கிட்டத்தட்ட 6 மணிக்கு நம்ம லைவ் ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். அம்மா 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா லைவ் ஆரம்பிச்சிடும். நீங்கள் லைவில் போய் பார்த்தாலே போதும், ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணாலே போதும். நீங்கள் ஒரு 2 லட்சம் லைவ் வாட்சிங் வந்தாலே போதும், உங்களுக்கு ரெடீம் கோடாக தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் இங்கே நம்ம கமெண்ட்ஸ் படிக்க முடியல. கமெண்ட்ஸ் படிக்கணும்னா ஃப்ரீ ஃபயர் அது அந்த இதெல்லாம் வருது, அந்த லாகின் கேட்குது, அதனால் தேவையில்லை. பேக்கும் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் தராங்களான்னு தெரில. ஆனால் இந்த போன 2 நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே கூட நான் அவர் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது பார்த்தீங்கன்னா என்ன ரிவார்ட்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். க்ளோவல் தர மாதிரி தான் போட்டுருந்தாங்க. இந்த பாருங்கள், இதில் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே மேட்ச் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50 லைவ் வாட்சிங் வந்துச்சுன்னா அந்த கிரேட்டு, அப்புறம் 1000 இப்போ 1 லட்சம் லைவ் வாட்சிங் வந்துச்சுனா இன்னொரு கிரேட்டு தரதான் சொல்லி போட்டிருந்தாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு லைவ் வாட்சிங் யாரும் பார்க்கல, அதனால் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு தரலை. அதனால் பார்த்தீங்கன்னா லைவ் ஓ அதாவது இது ஃபைனல் ஆச்சும் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, அதான் நான் சொல்கிறதுக்காக மெயினாக சொல்ல வந்தேன். ஓகே கைஸ், அந்த இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்க அந்த இது ஆட்டோ ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா. ஆட்டோ ஸ்கின் யார்ட்டோ இல்லையோ எடுத்துங்க, ஆட்டோ ஸ்கின் அவ்வளோதான் மெயின் கிடையாது. பட் ஆனால் ஒரு லெஜெண்டரி ஆட்டோ ஸ்கின் ஃப்ரீயாக தரும்போது எடுக்காமல் இருக்காதிங்க. ஓகேவா, ரெடிங் கூட தந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லாகின் ரிவார்டாக தந்தாங்கன்னா எல்லாருக்கும் போய் சேரும். ரெடிங் கூட தந்தீங்கன்னா ஒருத்தர் வாங்குவாங்க, ஒருத்தர் வாங்க முடியாது, அப்படியே தான் இருக்கும். சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் உங்களால் முடிஞ்ச ஒரு லைக், உங்களால் முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், அடுத்த ஒரு சந்திப்போம். டாடா பை, ஸ்டே டியூன் கைஸ், சூப்பர்டா.